அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அருள்மிகு மனோன்மணியம்மன் திருக்கோயிலின் விமான கோபுர பாலஸ்தான வைபவம் கடந்த 30/10/2020 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்று அது விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் திருக்கோவிலின் செயல் அலுவலர் திருமதி உ மேனகா அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். அருகில் திருக்கோயிலின் ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்களும் திருவிளக்கை ஏற்றி வைத்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஆலயத்தின் பக்தர்கள் திருவிளக்கை ஏற்றி வைத்தனர். அருள்மிகு மனோன்மணியம்மன் அறக்கட்டளையின் தலைவர் திரு ப கணேசன் அவர்கள், அறக்கட்டளையின் செயலாளர் திரு செந்தில் வடிவேலன் அவர்கள் மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் ஆகியவர்கள் முன்னின்று விழாவை சிறப்பாக நடத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக விமான கோபுரத்தில் பட்டுநூல்கள் சாற்றப்பட்டு அதன் சாநித்தியங்கள் சிவாச்சாரியார்களால் வெள்ளி குடங்களில் இறக்கப்பட்டது. முதலில் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் மற்றும் மனோன்மணியம்மன் சன்னதியின் விமானத்தின் கோபுரங்கள் கலையிறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ச்சியாக கட்டடத்தின் ஈசான்ய பாகத்தில் கட்டட வேலைகள் துவக்கமாக பூஜைகள் நடத்தப்பட்டு தீபமாற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சிவாச்சாரியார்களால் ஜபங்களும் ஹோமங்களும் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டன. பூஜைகளை வெகு சிறப்பாக சிவஸ்ரீ ரவிக்குருக்கள் அவர்கள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் அருமையான முறையில் செய்து வைத்தனர். பூஜையில் பல பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பூஜையின் ஒரு அங்கமாக புனித நீர் நிரப்பிய குடங்கள் மற்றும் பாலஸ்தான வரைபடம் ஆகியவை திருக்கோயிலை வளமாக வந்து அனைத்து மூர்த்தங்களுக்கும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. முதலில் சித்தி விநாயகருக்கும் அடுத்தபடியாக வள்ளி தேவசனாசமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபமேற்றப்பட்டது. நிறைவாக அருள்மிகு மனோன்மணியம்மனுக்கும் புனித நீர் நிரம்பிய கலசங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அம்பிகைக்கு சிறப்பான முறையில் அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கார தீபாராதனைகளும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. பிரசாதத்தை பெற்றுக்கொள்பவர்கள் ஆலயத்தின் செயல் அலுவலர் திருமதி மேனகா அவர்கள் மற்றும் அறக்கட்டளையின் தலைவர் திரு கணேசன் அவர்கள். சிறப்பான முறையில் விழா நிறைவடைந்தது. வருகின்ற 2021 கும்பாபிஷேகம் இனிதே நடைபெறும். அது சமயம் பக்தகுடி பெருமக்களும் பொதுமக்களும் தாய்மார்களும் ஆன்மீக மெய்யன்பர்களும் வியாபார பெருமக்களும் தங்களால் இயன்ற பொருளுதவியை கிள்ளிக் கொடுத்தும் அள்ளிக் கொடுத்தும் இப்புனித பணியில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொண்டு அம்பிகையின் பேருளை பற்றிய அனைவரும் வருக அம்மன் அருள் பெறுக.